வணக்கம் வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன் இப்ப நம்ம தயிர் சோறும் உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல எப்படி பண்றோம்னு பார்க்கலாம் சாதத்தை நல்லா குழைய உடச்சி வச்சிருக்கேன் இவ்வளவு சாதம் அது தேவையான உப்பை போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுவோம் அப்புறம் பத்தலைனா போட்டுக்கலாம் இந்த பாலை ஊற்றி காய்ச்சி ஆற வச்ச பால் பாலை ஊற்றி நல்லா அப்படி மசிச்சுக்கலாம் அந்த உப்பு நல்லா கரைஞ்சிடும் தயிர் ரொம்ப ஊற்றக்கூடாது தயிர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும் அப்போ தான் உங்களுக்கு நைட்டு வரைக்கும் இருந்தாலும் உடனே எடுக்க போகிறனால நான் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் காலையிலே கட்டினா நீங்கள் அரை ஸ்பூன் ஊற்றினா போதும் அப்போ மணி 12 ஆயிடுச்சு சாப்பிடணுங்கிறனால ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் காலையிலன்னா பால் நிறைய ஊற்றி அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது புளிப்பு இல்லாத தயிர் இதை வந்து பச்சையாக போடுறது கொஞ்சம் கிஸ்மிஸ் ஒரு 20 வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் 15-20 போடலாம் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் பச்சையாக போட்டுக்கணும் இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளித்து போடுறேன் பச்சை மிளகாய் ஒரு கால் பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதை தாளித்து கடுகு பெருங்காயம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு தாளித்து போல இதை ஒரு கிண்டி கிண்டிக்கிட்ட உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இது கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது மோர் மிளகாய் வறுத்தது கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறேன் வாசமாக இருக்கும் கொஞ்சம் மல்லி போட்டேன் காயட்டும் கடுகு கடலைப்பருப்பு உளுந்த மாதிரி போட்டுக்கோம் கடுகு கொஞ்சம் இங்கே வரமிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் மோர் மிளகாய் போட்டேன் கடுகு வெடிச்சிருச்சு அரை ஸ்பூன் போட்டேன் இந்த அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கேன் கொஞ்சமாக சீரகம் போடணும் தயிர்சாதத்துக்கு கொஞ்சம் சீரகம் தேய்ச்சிட்டு போட்டுக்குவோம் கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாமே நல்லா வறுக்கட்டும் வெடிச்சிருச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வறுபடட்டும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் வறுபட்டுருச்சான்னு பார்த்துக்கோங்க எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அப்படிதான் வாசமாக இருக்கும் வதங்கட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கணும் தயிர்சா பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும் இது எண்ணெயில் நல்லா பொரியிட்டு இதில் போட்டுக்கோ மல்லியெல்லாம் பச்சையாக தான் போடணும் போட்டேன் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பொரியட்டும் இதில் கொட்டிக்கலாம் வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை பால் வேணாலும் ஊற்றிக்கலாம் இதில் ஜூஸாக இருந்ததே சாப்பிடல இது வடித்ததுனால நீ கெட்டியாகாது நீ குக்கரில் வச்சா நம்ம இந்த லூஸாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் கோயம் பால் இந்த பெருங்காயத்தெல்லாம் இருக்குல்ல ஒட்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் லூஸாக இருந்தால் சாப்பிடையில் கரெக்டாயிரும் கரெக்டாக இருக்கும் வெண்ணெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் போடலை பாலே ஊற்றிட்டேன் இந்த கரெக்டாக இருக்கும் தயிர் சாதம் சரியாக இருக்கு இப்போ இது கருவாட்டு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு சட்டி வச்சுக்கிறேன் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் எண்ணெயில் தான் வேகணும் அரை கிலோ உருளைக்கிழங்கு கருங்க கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் 1 ஸ்பூன் உளுந்து 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் வெடிக்கட்டும் Thank you.
உளுந்து நல்லா சேவக்கட்டும் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் காய் இன்னொரு அரை ஸ்பூன் போடுறேன் பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அரை பெரிய வெங்காயம் இந்த செவந்திருச்சு பாருங்க பெரிய வெங்காயம் அரை வதங்கவும் தக்காளி ஒன்று நெரிச்சி வச்சு கேரையும் போட்டுக்கிறேன் தேவையான தூள் உப்பு போட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கும் சீக்கிரம் வதங்கிடும் இன்னைக்கு வந்து கிழங்காலி போட்டுக்கிறேன் அரை கிலோ உருளைக்கிழங்கு நீள நீளமாக நறுக்கியிருக்கேன் இந்த மாதிரி நீள நீளமாக தோலை சீச்சிட்டு நல்லா எண்ணெயிலே தான் வதங்கணும் மூடி வச்சா வேண்டும் தண்ணியெலாம் வேண்டாம் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மரம் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் இந்த ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கிறேன் அப்புறம் தண்ணி விட்டுட்டு வெந்துடும் அப்புறம் காட்டுறேன் நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷமா எண்ணெயில் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் உப்பு ஏற்கனவே போட்டோ செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா கனிமிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கனிமிளகாய் பொடி சின்ன ஸ்பூன் தான் நீ பெருசாக இருந்தால் ஒன்று போடுங்க நான் ஐஸ்கிரீம் ஸ்பூனால் ரெண்டு போட்டுக்கிறேன் மொத்தமாக பார்த்துக்கலாம் காரம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப காரம் ஆகாது எல்லாம் அப்படியே ட்ரையாக வேக வேண்டியதான் எல்லாம் பொடியும் சேர்த்து மூடி வச்சா ஒரு தண்ணி விட்டுக்கிட்டு அதில் வெந்துடும் கலந்து நீங்கள் ஒன்றும் வேண்டாம் எண்ணெய் நிறைய இருக்கு மூடி வச்சா வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் என்னென்னு காட்டுறேன் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன் கருவாட்டு பொரியல் உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்